ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஆறு மெழுகுவர்த்திகள். கிட்டத்தட்ட மூணு வருஷமா டைரக்டர் துரையும் நடிகர் ஷாமும் சேர்ந்து எடுத்துட்டு வந்த படம் ஒரு வழியா இப்போதான் ரிலீஸ் ஆகியிருக்கு. தன்னோட ஆறு வயசு பையனை சென்னை பீச்ல தொலைச்சிட்டு அவனை இந்தியாவில் இருக்கிற மூலம் முழுக்கெல்லாம் தேடி அலையிற ஒரு அப்பாவோட கதை. சைல்டு டிராஃபிக்கிங் அப்படிங்கிற குழந்தை கடத்தல் இன்னைக்கு உலகம் பூரா பெரிய அளவில் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸாக வளர்ந்துட்டு வர சூழல்ல இந்த படம் நமக்கு இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காமிக்குது. இந்த மாதிரி கதைய ஒண்ணு மகாநதி மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா பிரசன்ட் பண்ணலாம், இல்ல நிறைய மசாலா சேர்த்து ஹாலிவுட் போற டேக்கன் மாதிரி ஒரு ஆக்சன் பிலிமா பிரசன்ட் பண்ணலாம். ஆனா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்து பிரசன்ட் பண்ணும் போதுதான் நிறைய குழப்பங்கள் வருது. ஒரு சாதாரணமான சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ஷாம் ஆர்ஏல ரவுடிங்களை அசால்ட்டா அடிக்கிறதும் ரெண்டு மூணு பேரை கேஷுவலா கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறதும் ஓரளவு வசதி இருந்தும் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ்ஸும் அதே கெட்டப்போட ரோடு ரோடா அலையிறதும்னு நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் படம் முழுக்க இருக்கு. கதை ரொம்ப வித்தியாசமானது தான், ஆனா திரைக்கதையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால படத்தோட முழுசா கனெக்ட் ஆக முடியல. ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து தான் சார். ஷாமுக்கு ரொம்ப ஹெவியான ரோல், நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. லுக்ஸை மாத்திக்க போட்டிருக்க எஃபர்ட் அளவுக்கு நடிப்புலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெருசாக பேசப்பட்டிருப்பாரு. மற்ற நடிகர்கள் எல்லாம் டீசெண்டாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப துணிச்சலாக ஒரு வித்தியாசமான களத்தை எடுத்துக்கிட்டு அதுலேயும் கதைக்கு சம்மந்தம் இல்லாத காமெடி பாட்டுன்னு நுழைச்சி படத்தை கெடுக்காம ரொம்ப ஹானஸ்டாக படம் பண்ணியிருக்கிற டைரக்டர் துரையை நிச்சயம் பாராட்டலாம். ஆனால் ட்ரையான திரைக்கதையிலையும் தேவையில்லாத நிறைய செயற்கையான கேரக்டர்ஸ்லையும் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லாமல் கோட்டை விட்டுருக்காரு அப்படிங்கிறதும் உண்மை. மியூசிக் ரொம்ப சுமார் தான், கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களை வச்சு நடத்தப்படுற மோசமான வியாபாரங்களையும் அந்த கஷ்டப்படுற குழந்தைங்களோட நிலைமையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதெல்லாம் யார் பண்றாங்க, அவங்களோட நெட்வொர்க் என்னன்னு நல்லா தெரிஞ்சும் பணம் வாங்கிட்டு இந்த அநியாயத்தை கண்டுக்காம இருக்கிற போலீஸ்காரங்களும் மிகப்பெரிய குற்றவாளிகள் தான். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மனித மிருகங்கள் கிட்ட சிக்கி சின்னாபீனமாகிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு பிறக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னதான் படத்துல நிறைய குறைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையை ஒரு பிரார்த்தனையை நமக்குள்ள தூண்டி விடுற ஒரே காரணத்துக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்